இன்னைக்கு நாம பேச போற நான் பேச போற தலைப்பு வந்து ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத். ஷேக்ஸ்பியரை நான் வந்து ஆங்கில இலக்கியம் படித்தவங்கிறதுனால என்னுடைய கல்லூரி நாட்களில் படிக்க ஆரம்பித்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதுமே அதிகம் படிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் யாருன்னா ஷேக்ஸ்பியராக தான் இருப்பார். பைபிளுக்கு அப்புறம் உலகத்தில் அதிகம் வாசிக்கப்பட்ட புத்தகம் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் தான். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் ஷேக்ஸ்பியருடைய ஏதாவது ஒரு சொல்லை அல்லது ஏதாவது ஒரு பிரயோகத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டே தான் இருக்கோம். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு பெரிய எழுத்து மேதை, சொல்ல சொன்னால் ஒரு காட் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு கடவுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு எழுத்தாளர்னுடைய முக்கியமான நாடகம். அவர் ஒரு 38 நாடகங்களை எழுதியிருக்கார் ஷேக்ஸ்பியர். அந்த நாடகங்களில் எதை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறதுல எனக்கு முதல்ல ஒரு குழப்பம் இருந்தது. என்னுடைய ஃபேவரைட்ஸ்னால் ரெண்டு தான், ஒன்று கிங் லியர், இன்னொன்று மேக்பெத். ஹேம்லெட்லாம் கூட அதுக்கப்புறம் தான். ஆனால் லியரா மேக்பெத்தா அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த உரையை பேச ஆரம்பிக்க முன்னாடி எனக்கு ஒரு யோசனை இருந்தது, மேக்பெத்தோட லியரை எடுத்துக்கலாம், ஏன்னா லியர் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு லியா. ஆனால் அப்புறம் தோணுச்சு, லியருக்கு முன்னோடிகள் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் அதே மாதிரி கதை இருக்கிறது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இலக்கியத்தில் லியரை போன்ற மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. மேக்பெத் போல ஒருத்தரை ஷேக்ஸ்பியரை தவிர்த்த, ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வர்றதை தவிர்த்து உலகத்தில் வேற எங்கேயும் காணவே முடியாது. இட்ஸ் யூனிக். மேக்பெத் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம், அதனால் மேக்பெத்தை தேர்வு செய்யலை. இன்னைக்கு மேக்பெத்தை பற்றி தான் உங்கள் கூட வந்து உரை நிகழ்த்த இருக்கிறேன். ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுவது அப்படிங்கிறது எந்த மாதிரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடற்கரைக்கு ஒரு குழந்தையை அழைச்சிட்டு போவோம். அந்த குழந்தை கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலை பார்த்த உடனே என்ன செய்யும் அப்படின்னா, ஆசையாக கையில் அள்ளும். எதுக்குன்னா நிரப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. தன்னுடைய பையில், தன்னுடைய உடைகளில் எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவு மண்ணை அள்ளும். அள்ளி முடித்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மண் தீந்து போகாது. அப்போ ஒரு பக்கம் அள்ளி அள்ளி இன்னொரு பக்கம் குமிச்சிட்டே இருக்கும் ஒரு உயர அளவுக்கு. ஆனால் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மண் குறையவே குறையாது. குழந்தைக்கும் அதனால் ஒரு சலிப்பு உண்டாகாது. தன்னால் முடிந்த அளவுக்கு கடற்கரையினுடைய மணலை அள்ளி சேகரித்து விட வேண்டும் நினைக்கிற ஒரு குழந்தையினுடைய ஆசை இருக்கு இல்லையா, அதுதான் ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுறது. ஏன்னா ஷேக்ஸ்பியர் வற்றி போகாத அந்த ஒரு பெரிய கடற்கரையினுடைய மணலை போல அள்ள அள்ள வந்துகிட்டே இருக்கிறார். எவ்வளவு 300 ஆண்டு காலம், 400 ஆண்டு காலம் ஷேக்ஸ்பியரை பற்றி இந்த மனித சமூகம் மாறி மாறி பேசிட்டு இருக்கு. நான் வந்து அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு சிறு துளி தான். இதே அரங்கில, இதே நகரத்தில், இதே தலைமுறைகளுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியரை பேசிய நிறைய முன்னோடிகள் இருந்திருக்கிறாங்க. சென்னை நகரத்தில் ஷேக்ஸ்பியருக்கு கிளப் இருந்திருக்கிறது. ஷேக்ஸ்பியரை வாரம் பேசியிருக்கிறார்கள், மாதம் பேசியிருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் மட்டுமே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியர் வந்து 300 வருடமாக தொடர்ந்து பேசப்பட்டு கற்பிக்கப்பட்டே இருக்கிறார். எப்படி திருக்குறள் தினசரி ஏதாவது ஒரு இடத்தில் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளையும் நாம் பேசிட்டு இருக்கோமோ, அதற்கு இணையாக பேசப்படக்கூடிய ஒரே எழுத்தாளர் உலகம் முழுவதுமே ஷேக்ஸ்பியர் தான். உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் தினசரி ஏதாவது ஒரு மேற்கோள், இன்றைக்கு ஏதாவது ஒரு பத்திரிகையை பாருங்கள் ஆங்கில பத்திரிகையில், அதில் ஏதாவது ஒரு ஷேக்ஸ்பியரோட ஒரு வரி இருக்கும், அல்லது ஷேக்ஸ்பியரை பற்றி எங்காவது ஒரு மேற்கோள் இருக்கும். அவ்வளவு படிக்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு எழுத்தாளர். உலகத்தினுடைய அத்தனை குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கடற்கரை மணலை அள்ள முயற்பட்டாலும் கடற்கரையிலிருந்து மணலை அப்புறப்படுத்திடவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமைக்கு உரியவர் தான். அதனால் என்னுடைய செயல் முழுக்க முழுக்க ஒரு குழந்தை கடற்கரையில் மணலை அள்ளி விளையாடுவது போன்றது தான். எனக்கு ஆசையான அந்த ஷேக்ஸ்பியரிடமிருந்து கைப்பிடி அளவு அள்ளி நான் சேகரித்து கூடக்கூடாதா, இன்னொரு பக்கம் குமித்து வைக்கக்கூடாதா அப்படின்னு நான் முயற்சி பண்ண பார்க்குறேன். மற்றபடி ஷேக்ஸ்பியரை யாராலும் முழுமையாக பேச முடியாது, ஏன்னா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் உட்கார்ந்து தேடினேன், ஷேக்ஸ்பியரை பற்றி எவ்வளவு எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி சொன்னால் அவன் சொல்கிறான் வந்து 15 லட்சம் பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஷேக்ஸ்பியரை பற்றி இதுவரைக்கும் உலகத்தில் எவ்வளோ எழுதியிருக்காருங்கன்னா 15 லட்சம் பக்கங்கள். 15 லட்சம் பக்கங்கள் எழுதப்பட்ட ஒருத்தரை பற்றி ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு அரங்கில் அறிமுகப்படுத்துறதுங்கிறது வந்து நிச்சயமாக அவருடைய ஒரு துளியை தான் நம்ம கொடுக்க முடியும். அவ்வளவு பேசப்பட்ட, புகழப்பட்ட, கொண்டாடிட்டே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். நாடகங்களை பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் நீங்கள் லண்டனுக்கு போனீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா, அங்கே இருக்கிற நாடக அரங்கத்தில் ஷேக்ஸ்பியரோட ஏதாவது ஒரு நாடகம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அநேகமாக நான் இந்த பேசியிருக்கக்கூடிய இதே கணத்தில் வேற ஏதாவது ஒரு அரங்கில் யாரோ சிலர் உட்கார்ந்து இதே மேக்பெத் நாடகத்தை பார்ப்பதற்காக கூட காத்துட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு ஷேக்ஸ்பியர் உலகமெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒருவர். அவரை எப்படி அறிமுகப்படுத்துறது?
ஷேக்ஸ்பியருங்கிற ஒரு ஆளுமையை அறிமுகப்படுத்துவதற்கு முதல்ல அவரை ஒரு சமூகம் அறிமுகப்படுத்துகிற அளவில் இருக்கா அப்படின்னாலே அதுவே போதாமை தான். அப்படி இல்லை, அநேகமாக நம்ம எல்லோருக்குமே ஷேக்ஸ்பியர் அறிமுகமானவர் தான். எப்படி அறிமுகமாயிருப்பார்னா, நீங்கள் அவருடைய ஏதாவது ஒரு நாடகத்தை படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது அந்த நாடகத்தில் இருந்த சில வரிகளை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு சின்ன சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் என்னென்னா, போர்கே சொன்னார், அவருடைய நேர்காணலில் சொன்னார்னு குறிப்பிடப்படுது. இந்த உலகத்தில் கடவுள் ஒரு நாள் ஒரு மனிதன் முன்னாடி தோன்றி இந்த உலகமே அழிஞ்சிருதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த உலகம் அழிந்த பின்னாடி ஒரே ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்கணும்னு நினைச்சா யாரை உயிர்ப்பிக்க விரும்புவே அப்படின்னு அந்த மனிதன்கிட்ட கேட்குறார். அந்த மனிதன் ஒரு நிமிடம் கண்ண மூடி சொல்கிறான், ஒரே ஒருத்தர் அப்படின்னு. யார் அந்த மனிதர்? அந்த மனிதர் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறான். எதற்கு அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. நீங்கள் அவர் ஒருவரை உருவாக்கினால் அவர் உலகத்தையே உருவாக்கிடுவார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர் ஒருவரே உருவாக்கிடுவார். அதனால் உலகத்தில் எப்போதாவது ஒரு மனிதன் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அந்த ஒரு மனிதனாக ஷேக்ஸ்பியர் இருப்பார் அப்படின்னு போரியை சொல்கிறார். அது உண்மைதான், பொய்னு சொல்ல முடியும். ஏன்னா ஷேக்ஸ்பியருடைய கதாபாத்திரங்கள் தான், அவ்வளவு கதாபாத்திரங்களை நமக்கு தெரியும். லியரை தெரியும், மேக்பெத்தை தெரியும், ஹேம்லெட்டை தெரியும், ஒத்தெலவோ தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, அவர்களுடைய கிளியோபாட்ரா ஆண்டனி நமக்கு நிர்ம நெருக்கமானவர்கள். ரோமியோ ஜூலியட் கதை தெரியாத இளைஞனே கிடையாது. இவ்வளவு ஒரு நாடக ஆசிரியருடைய கதாபாத்திரங்களை மக்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்குன்னா அது ஆச்சரியம்தான். தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நாவலை எடுத்துக்கிறேன், அந்த நாவலுடைய கதாபாத்திரத்தினுடைய பேரை கேளுங்க. போன தலைமுறையினருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், ஏன்னா அவங்க பேரை பிள்ளைகளுக்கு வச்சுருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு பிடித்த கதாபாத்திரத்தினுடைய பேரை சொல்லிடுவாங்க. நிறைய நாவல்கள் நாவல் புகழப்பட் பேசப்பட்டிருந்தாலும் கூட நாவலுடைய முக்கிய கதாபாத்திரம் யாரோ சிலர் மனதில் தான் இருக்குது. இப்படி ஷேக்ஸ்பியருடைய கதாபாத்திரங்கள் போல உலகம் பூரா அந்த கதாபாத்திரத்தை பதிச்சுட்டு முன்னுதாரணமாக சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை. அந்த வகையில் ஷேக்ஸ்பியர் வந்து உலகில் ஒரே ஒரு மனிதன், உலகத்தையே உருவாக்கிவிடக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை அப்படிங்கிற முறையில் தான் நாம் ஷேக்ஸ்பியரை பேச முடியும். ஷேக்ஸ்பியர் நிறைய சொற்களை கொடுத்துருக்கிறார். அதாவது ஷேக்ஸ்பியர் எவ்வளவு எழுதியிருக்கிறாரு, எவ்வளவு சொற்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்டியலை பார்த்தா 118,000 வரிகளை எழுதி ஷேக்ஸ்பியருடைய மொத்த வரிகளும் சேர்ந்தால் 118,000 வரிகள். அதுல 880,000 சொற்கள் இருக்கு. இந்த சொற்களில் ஷேக்ஸ்பியர் என்ற தனி நபர் ஆங்கில இலக்கியத்திற்கு தனி நபராக 2,105 வார்த்தைகளை அவர் மட்டும் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை அதுக்கு முன்னாடி யார் கொடுக்கவே ஆங்கில இலக்கியம் இன்னைக்கும் ஷேக்ஸ்பியரை ஏன் தங்கள் இலக்கியத்தினுடைய ஒரு பெரிய நாயகனாக வச்சிருக்குன்னா, அந்த மொழியை அவர் கையாண்ட ஆவகம், அந்த மொழிக்கு அவர் கொடுத்த சொற்களுக்கு அவர் கொடுத்த உயிர், கிட்டத்தட்ட ஒவ்வொரு சொல்லையுமே ஒரு அஸ்தரத்தை போலதான் அவர் பயன்படுத்துறாரு. அதை கையில் எடுத்தால் அது அடைய வேண்டிய இலக்கை போய் அடைந்தே தீரும். அப்படி சொல்லுக்கு வலிமை தரக்கூடிய ஒரு எழுத்து ஷேக்ஸ்பியருடைய எழுத்து. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் வந்து 38 நாடகங்களாக இருந்தாலும் அந்த நாடகங்கள்ல அதிகம் நிகழ்த்தப்பட்ட, உலகத்துல அதிகம் படிக்கப்பட்ட நாடகம். அவருடைய மற்ற நாடகங்கள்லாம் நிகழ்த்தப்பட்டிருக்கு, ஆனால் மேக்பெத் தான் அதிகமாக அவருடைய காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நிகழ்த்தப்பட்டுட்டே வரக்கூடிய ஒரு நாடகம். இப்ப மேக்பெத்தை வந்து ஏன் உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப விரும்புறாங்க, அல்லது ஏன் இவ்வளவு முறை நாடகமாக நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு பார்த்தா, முக்கியமான காரணம் இந்த மேக்பெத் அப்படிங்கக்கூடிய ஆள் நம்ம எல்லோருக்குள்ளயும் இருக்கிறவர். மேக்பெத் வெளியிலே இல்லை, மேக்பெத்துங்கிறோம் ஒரு கதாநாயகன் அல்ல, ஒரு கற்பனை கதாபாத்திரம். நம் எல்லோருக்குள்ளயுமே ஒரு மேக்பெத் இருக்கிறான். மேக்பெத்தினுடைய அந்த ஊசலாட்டம், அது என்ன ஊசலாட்டம், அதனால்தான் நாம் இன்னைக்கு மேக்பெத்தை பேச விரும்புகிறேன். நான் பேச விரும்புறதுக்கு கூட அதுதான் முக்கியமான காரணம். ஒரு மனிதன் தான் அடைய வேண்டிய விஷயத்தை அடைய காத்திருக்காமல் பேராசையால் பெருமுயற்சியால் உடனடியாக அடைவதற்காக செய்யக்கூடிய குற்றம் இருக்கிறது இல்லையா? ஒரு பேராசை ஒரு மனிதனை ஒரு கொலை செய்ய தூண்டுகிறது. அந்த கொலை அவன் வாழ்க்கையை என்ன, அதிகாரத்தை அடைவதற்காக ஒருவன் செய்யும் கொலை அவனை என்ன செய்ய வைக்கிறது? அதுக்கப்புறம் ஒருவன் தனக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய ஒன்று கிடைக்காட்டா, கிடைக்க தவறும்னு நினைத்தா என்ன செய்வான்? அப்பா ஒவ்வொரு கொலையை செய்ய தயங்க மாட்டான். அந்த கொலை யாருடைய கொலை? விசுவாசத்தினுடைய கொலை, நட்பினுடைய கொலை. நாம யார் நம்ம மேல விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களை கொள்வது. ஒரு வகையில சொல்றதா இருந்தா ஒரு நட்பினுடைய துரோகம் இருக்கு இல்லையா, அந்த துரோகத்தை தான் மேக்பெத் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு. யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் கொலை செய்து ஒரு அதிகாரத்தை அடைய விரும்புகிறீங்க. அரசியல் அதிகாரம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, யாரோ ஒருவர் உங்களை தன்னுடைய வாரிசாக நினைத்து, உங்களை தன்னுடைய அபிமானமாக நினைத்து, உங்களுக்கான ஒரு அரியணையை தரும்போது நீங்கள் அவரை கொன்றுவிட்டு அந்த இடத்தை அடைய ஆசைப்படுவீர்கள்.
பேராசை மனிதனை எங்கே தள்ளும் அப்படின்னா நரகப்பிடியில் தான் தள்ளும். இன்னொரு இந்த கதைக்கு முக்கியத்துவம் இருக்கு, அதுக்காக தான் நான் எடுத்தேன். என்னன்னா, இந்த கதையில வரக்கூடிய மேக்பெத் தொடக்கத்தில் நான் அந்த நாடகத்தினுடைய தொடக்கத்துல இவ்வளவு பேராசை உள்ள மனதில் நிறைய கனவுகள் இல்லாதவனாகத்தான் வருவான். அவனை அந்த கனவுகளை அவனுக்குள் உருவாக்குவது மூன்று சூனியக்காரிகள். நம்ம காலகட்டத்துல நடக்கிற முக்கியமான ஒண்ணு, நாம சாமியார நம்பி போறது, எதிர்காலத்தை நம்பி போறது, யாரோ எதிர்காலத்துல ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாங்கிறதுக்காக அதை நம்பிட்டு நம்ம சொந்த வாழ்க்கையை பணையம் வைக்கிறது இல்லையா, அதைத்தான் ஷேக்ஸ்பியரும் சொல்றாரு. அது என்ன, மூன்று துர்தேவதைகள், மூன்று சூனியக்காரிகள் வழியில தோன்றி மேக்பெத்தை பார்க்கணும்னு விரும்புறாங்க. மேக்பெத்துக்கு ஒரு அறிவு சொல்லணும், மேக்பெத்துக்கு எதிர்காலத்துக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத நேர்ல சொல்லணும் அப்படிங்கிறத விரும்புறாங்க. மேக்பெத் கேட்கிறான், கேட்டதும் இல்லாமல் அந்த சொற்களில் மயங்குகிறான், மயங்கியதும் இல்லாமல் அவர்கள் சொன்னதை நிஜமாக்கி காட்டுகிறான். நாம எல்லோரும் உலகம் முழுக்க திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு, எதிர்காலத்தை யாராவது ஒருவர் உங்களுக்கு சுட்டி காட்டினால் அதை முழுமையாக நம்பி அவர் காட்டிய பாதையில் நம்முடைய மதியை விட்டு போறது இல்லையா. சுனிதாரிகள் எதிர்காலத்தை சொன்ன மறுநிமிடம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நண்பன் பேங்கோ கேட்கறான், நீ சந்தோஷம் அடையிற, அவங்க வந்து உன்னுடைய நீ ராஜாவாயிரன்னு சொல்றாங்க, இதெல்லாம் தாண்டி உனக்கு எதிர்காலம் வந்து இருக்குன்னு சொல்றான், இப்ப ஒரு பெரிய உனக்காக ஒரு புதிய பதவி காத்துக்குன்னு சொல்றாங்களே, சந்தோஷம் அடையிறியே அப்படின்னப்ப அவன் சொல்றான், அவர்கள் சொல்லும் வார்த்தையை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி நடக்கலாம் இல்லையா, அப்படி நடந்தா அது எனக்கு விருப்பமானது தானே. அப்போ ஒரு யாரோ நம் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒருவர், அவர் யாராக வேணாலும் இருக்கலாம், அவர் என்ன செய்கிறார்னா நமக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்களை தூண்டி விடுகிறார், ரகசிய ஆசையை வெளிப்படுத்த பார்க்கிறார். எல்லோருக்குள்ளும் ஒரு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அந்த தீமையினுடைய உருவத்தை, அந்த கருநிழலை அவர் வந்து உங்க மனதுக்குள்ள இருந்து உருவாக்கி விடுறார். அந்த புகை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா உங்களை அதனுடைய கைப்பாவையாக மாற்றி அதனுடைய போக்கிலேயே கொண்டு போகிறார். இப்ப இந்த ரெண்டு, இன்னொன்று முக்கியமான கதாபாத்திரம், ஷேக்ஸ்பியருடைய மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் இந்த நாடகத்தில் இருக்கு, அத லேடி மேக்பெத். ஷேக்ஸ்பியருடைய பற்றி அப்போது நினைத்தாலும் நமக்கு கிளியோபாட்ரா தான் ஏன்னா பேரழி. கிளியோபாட்ராவுக்கு இணையாக ஒரு கதாபாத்திரத்தை ஷேக்ஸ்பியர் உருவாக்கிக்கிறாருன்னா அது லேடி மேக்பெத். கிளியோபாட்ராவை புகழ்ந்து 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 பேசுகிறார், எவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாருன்னா அவன் பசிக்கையும் கொடுத்து உணவையும் கொடுப்பான். அதான் வெறும் இல்லை, அவ வந்து ஒருவனை காதலிக்கிறது எப்படி காதலிப்பான் அப்படின்னா அவனுக்கு ஒருவனுக்கு பசியையும் உண்டாக்கி உணவையும் கொடுக்கிறது தான் அந்த காதல், வெறும் காதல் இல்லை. இந்த சீசன் ஏன் அவளை தொகை மயங்குறான் அப்படின்னா அது வந்து காதலை உண்டாக்கி அதை கொடுக்கிறவன் வயது அல்லாதவள், அழகை வந்து கடந்தவள், இன்னும் சொல்ல போனா பேரழகானவள்னு அவளை அவ்வளவு கொண்டாடின அதே ஷேக்ஸ்பியர் தான் இதுல லேடி மேக்பெத்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார். அதாவது உலகில் அப்படியும் பெண்கள் இருக்கிறார்கள், அப்படியும் பெண் நினைத்தால் நடக்கும், அப்படியும் பெண் ஒரு எதிர்நிலையில் செயல்படக்கூடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி போலதான் லேடி மேக்பெத் உருவாக்குறாரு. லேடி மேக்பெத் எந்த மாதிரியான ஒரு பெண் அப்படின்னா, அவர் ஒரு உதாரணம் சொல்றார். என்ன உதாரணம் அப்படின்னா, ஒருவேளை அவளுக்கு இந்த நாடகத்தில் குழந்தைகள் இல்லை, அவ சொல்றா ஒருவேளை ஒரு குழந்தை இருந்து அது என்னுடைய மார்பில் பால் குடித்துக் கொண்டு இருந்தால் அதை இடையூறு என்று நான் கருதினேன் என்றால் அதனுடைய கழுத்தை நெரித்து சுவரில் மோதி அடித்து கொல்லக்கூட நான் தயங்க மாட்டேன், அப்படிப்பட்ட பெண் நான், எனக்குள் கொஞ்சம் கூட மனிதாபிமானத்தினுடைய சுவடே இருக்கக்கூடாது, வேண்டாம், நற்குணத்தின் அடையாளமே இருக்கக்கூடாது. நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும், என் மனதில் நான் நினைத்ததை செய்வதற்காக ஒரு கொலையை செய்யலாம் சொல்லிட்டு அவ எவ்வளவு சொல்றா அப்படின்னா, இப்படி கொலை செய்ய ஒருவேளை அவளுடைய கணவனான மேக்பெத் தயங்குவான் அப்படின்னா அவன் மனதில் சுரக்கக்கூடிய அந்த கருணையை கூட நான் பறித்தெடுத்துருவேன் சொல்றா. இவ்வளவு மோசமான ஒரு பெண் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் இந்த நாடகத்தினுடைய ஒரு பெரிய உன்னத காட்சி போல விவரிச்சு காட்டப்படுது. அவ அறிமுகமாகிற லேடி மேக்பெத் அறிமுகமாகிறதுல இருந்து லேடி மேக்பெத்தினுடைய மரணம் வரைக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் தனியா ஒருவர் எடுத்து படித்தால் தெரியும், அது வந்து ஒரு பெரிய ஒரு விதமான ஒரு தீவினையினுடைய ஒரு பெரிய நடனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு ஒரு எழுச்சி, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லேடி மேக்பெத் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவளுக்குள்ள பயமே இல்லை. ஏன் அப்படி ஒரு பெண் இருக்கிறார், ஹரால் ப்ளூம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சகர் சொல்லுகிறார், ஒருவேளை லேடி மேக்பெத்துக்கு குழந்தைகள் இருந்திருந்தால் அவள் இப்படி ஆயிருந்திருக்க மாட்டாள், குழந்தை இல்லாத பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை கசந்து விடும், கசந்து விட்டால் அவர்கள் உடன் இருப்பவர்களையும் தொந்தரவு செய்வார்கள், உலகத்தையும் தொந்தரவு செய்வார்கள், அதனால் தான் அப்படி இருக்கிறாளோ அப்படின்னு ஹெரால் ப்ளூம் சொல்றார். இன்னொரு சொல்றார், இல்லை இல்லை, பெண்களுக்குள்ளாகவே குட்னஸ் சொல்லப்படக்கூடிய
நன்மையும் இருக்கிறது, லேடி மேக்பத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு இருண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. நாம தான் ஒரு பக்கத்தையே காட்டிக்கிட்டு இருக்கோம், ஷேக்ஸ்பியர் தான் இரண்டு பக்கத்தையும் காட்டுகிறான்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை, அதுவும் ஒரு பெண் கதாபாத்திரத்தை, அவள் இந்த நாடகத்தினுடைய முதன்மை கதாபாத்திரம் இல்லை, துணை கதாபாத்திரம் தான், ஆனால் தூண்டுகோள், அவள் தான் அந்த விளக்கை தூண்டி விடுவாள். உள்ள மேக்பத்துக்குள்ள எரிஞ்சிருக்கக்கூடிய அந்த திரியை தூண்டி விடக்கூடிய பெண் யாருன்னா இவள் தான். இவளுக்கு தெரியும் அந்த நாடகத்தை முழுக்க, அதாவது மேக்பத்தை இயக்குபவள் யாருன்னு பார்த்தா லேடி மேக்பத் தான். இந்த லேடி மேக்பத்துக்கு பெயர் கூட கிடையாது. ஷேக்ஸ்பியர் நிறைய நேரங்களில் வந்து இந்த அவளை லேடி மேக்பத்தாகத்தான் அடையாளம் காட்ட விரும்புகிறார். எதுக்கு அப்படின்னா, அவள் மேக்பத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய லேடி, வெளியில் இருக்கக்கூடிய லேடி இல்லை, அவனோட கிட்டன், அவனுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய, அவன் எதையெல்லாம் செய்ய ஆசைப்படுகிறானோ அதுதான் அவனோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு பெண் அல்ல அவன், ஒவ்வொரு முறையும் அவள் சொல்வதை அப்படியே கேட்கிறான், மறுக்கவே மாட்டான். அவள் சொன்னான்னா அதை செய்கிறான். செய்யும் போது அவனுக்கு ஒரு தயக்கம் மட்டும்தான் வருது, மற்றபடி அவன் அந்த தயக்கத்தை தாண்டி அவளை மறுக்க முடியாது என்பதற்காகவே கொலையை கூட செய்ய ஆரம்பிக்கிறான். நம் காலகட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனை, ஆண் பெண் இருவரும் ஒரே இடத்தில் வசித்தாலும் ஒரே வீட்டில் இருந்தாலும் யார் யாரை கட்டுக்குள் வைத்திருப்பது, யார் யாரை இயக்குவது, யார் சொல்வதை யார் கேட்பது, யாருடைய ஆசைகளை யார் பூர்த்தி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு பெரிய சண்டையும் சச்சரவும் நடந்துகிட்டே இருக்கு. இது கொலை வரைக்கும் போகிறது. தினசரி பேப்பரை படித்து பாருங்க, ஒரு கள்ளக்காதலோ அல்லது ஏதோ ஒரு தகாத உறவிலேயோ ஒரு பெண் சொன்னால் என்ற ஒரு கொலை நடக்கு. எதுக்காகப்பா அந்த கொலையை செய்தேன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அவன் மேலே இருக்கக்கூடிய காதலால் அவள் சொன்ன ஒருவனை கொன்றேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம காலத்தில் நடந்துட்டுக்கூடிய ஒரு குற்றத்திற்கு 400 ஆண்டு கால வரலாறு இருக்கு. இந்த 400 ஆண்டு கால வரலாறுல மனித மனம் எப்படியெல்லாம் இயங்கி இருக்கு, என்னென்னலாம் அதை வந்து சந்திச்சிருக்குங்கிறதான் ஷேக்ஸ்பியர் வந்து அடையாளம் காட்டுறாரு. ஷேக்ஸ்பியர் அடையாளம் காட்டும் போது வெறுமனாக இப்படி ஒரு நாடகம் மீது, இந்த நாடகத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்போங்கன்னு சொல்லலை. உங்கள் மனதை ஒரு மருத்துவர் ஆராய்ச்சி செய்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி, எப்படி அந்த விதை விழுகுது, எப்படி வளர்கிறது, எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறது அப்படிங்கிறது தான். இப்போ மேக்பத்துடைய நாடகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எப்படி ஷேக்ஸ்பியர் வந்தார், ஏன்னா இப்போ நாம படிக்கும் போது கல்லூரியில் இப்போ நான் படித்தேன், எனக்கு ஒரு பேராசிரியர் மேக்பத் வகுப்பெடுத்தார், ஜெயராமன்ங்கிற பேராசிரியர், என்னால் அவரை மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் வகுப்பிற்குள்ளே வரும்போது வெறும் கையோடு தான் வருவார், புத்தகத்தை எடுத்துகிட்டே வரமாட்டார். அவர் மனதில் அத்தனை மேக்பத்தினுடைய வரிகளும் இருக்கும். வருவார் அப்படி வந்து பாரிஸ் பவுல் அப்படின்னு எழுதுவார், எழுத ஆரம்பித்தார்னா அதுலேருந்து மொத்த வரியும் அவருடைய மனதில் சொல்லிட்டே இருப்பார். அவ்வளவு ஷேக்ஸ்பியர் ஆழ்ந்து படித்த ரசித்த பேராசிரியர்கள் நமக்கு இருந்தாங்க. எப்படி வந்தது? கலோனியல் இங்கே ஆண்ட வெள்ளைக்காரர்கள் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த சில நல்ல விஷயங்களில் ஷேக்ஸ்பியரை அறிமுகம் செய்து வைத்ததும் ஒன்று. கல்கட்டாவில் தான் முத முதல்ல ஷேக்ஸ்பியரை வெள்ளைக்காரர்கள் வந்து நாடகம் போடுறாங்க. 1770 முதல் முறையாக ஷேக்ஸ்பியர் கல்கட்டாவில் அறிமுகமாகிறார், நாடகமாக பார்க்குறாங்க. நடித்தவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள். அதை பார்த்த இந்தியர்களுக்கு இந்த நாடகத்தை நடிக்கலாமேன்னு தோன்றுகிறது. வெள்ளைக்காரர்கள் அங்கே போட்ட நாடகத்துக்கு அடுத்த நாடகம் மராட்டியில் போடப்படுது. மூன்றாவது நாடகம் எங்கே போடப்படுகிறது தெரியுமா? இதே சென்னையில் 1800களிலேயே ஷேக்ஸ்பியரனுடைய நாடகத்தை இங்கே சென்னையில் நிகழ்த்திடுறாங்க. தழுவி, வெனிஸ் நகரத்து வணிகனை தழுவி சென்னையில் ஒரு நாடகம் நடக்குது. சென்னை ஏதோ ஒரு வகையில் ஷேக்ஸ்பியரை வரவேற்பதில், ஷேக்ஸ்பியரை ஒன்று சேர்த்துக்கொள்வதில் முன்னோடியான ஒரு ஊராக தான் இருந்திருக்குது. உலகத்தில் மித்த நாடுகள் எல்லாம் ஷேக்ஸ்பியரை கொண்டாடும் போது நாமும் கொண்டாடணும்னு உடனே முன்கை எடுத்திருக்கு. இந்தியா பூரா ஷேக்ஸ்பியருக்கு எவ்வளவு கிளப் இருக்குது, எவ்வளவு விதமாக அதை படிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் இந்தியாவிலேயே கூட மேக்பத்துக்கு தான் அதிகமான வாசகர்கள் இருக்காங்க, மேக்பத்தை தான் அதிகம் கொண்டாடி இருக்கிறாங்க. இப்படி மேக்பத்தை நாம் வாசிக்கணும் அல்லது மேக்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி இதை எழுதின அந்த ஷேக்ஸ்பியர் எந்த காலகட்டத்தில் இருந்தார், அவர் எப்படி இந்த நாடகத்தை எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்தால், அவர் யார் முதல்ல, அதை தெரிந்து கொள்ளாமல் நாம் இந்த நாடகத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா ஷேக்ஸ்பியருடைய ஒவ்வொரு நாடகத்துக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வெறும் வரலாறு அல்ல, அந்த வரலாறு அந்த சமகாலத்தினுடைய ஒரு கொந்தளிப்பினுடைய ஒரு புள்ளியை தான் எடுத்துக்கிறார். எந்த நாடகத்தையும் ஷேக்ஸ்பியர் தானாக தன்னுடைய ஒரிஜினல் நாடகம்னு சொல்றதில்லை, அதனுடைய மூல கதையை வரலாற்றிலிருந்து தான் எடுத்துக்கிறார், அல்லது எங்காவது ஒரு புத்தகத்தில் கூடிய சம்பவத்திலிருந்து தான் எடுத்துக்கிறார். மேக்பத் கூட ஹலின்சஸ் கிரானிக்கல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரானிக்கல்ல தான் எடுக்கிறார், வரலாற்று குறிப்பிலிருந்து தான் அதை எடுத்துக்கிறார். நிஜமான ஸ்காட்லாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாடகமாக எடுத்துக்கிட்டு தான் அந்த கதையைத்தான் நாடகமாக மாத்துறாரே தவிர, அப்படி அவர் தன்னுடைய கதையைத்தான் எழுதணும் இல்லை. ஒரு நாடக ஆசிரியருக்கு தேவை கதை கரு தான், அந்த கதை கருவை எப்படியெல்லாம் நாடகம் படுத்துவாருங்கிறதுல தான் அவருக்கு ஒரு திறமை இருக்கே தவிர, மூலமாக தான் ஒரு கதையை எடுத்துக்கணும் எழுதணுங்கிற விரும்பலை. அவருடைய நாடகங்களில் நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்கு. ஷேக்ஸ்பியருடைய காலத்தில் அவர் வந்து ஸ்டாட்போர்ட் அவென் அப்படிங்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே தான் ஷேக்ஸ்பியர் இருக்கிறார். அவருடைய அப்பா ஒரு லெதர்
தோல் செய்ய விற்பனை செய்யக்கூடிய ஒருவர் மணி லெண்டராகவும் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த ஒருவருடைய ஒரு குடும்பத்தில் படித்து வரக்கூடிய ஒரு பையனாக ஷேக்ஸ்பியர் வர்றார். ஷேக்ஸ்பியர் காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அறிமுகமானது, அவரை கல்விக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா, ஷேக்ஸ்பியர் காலகட்டத்தில் முதல் முதல்ல பிளாக் போர்டு அப்படிங்கிற இந்த கரும்பலகை அறிமுகமாகுது. அது வரைக்கும் கரும்பலகை கிடையாது. கரும்பலகையும் முதல் முதலாக பள்ளிக்கூடத்தில் அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு ஆசிரியர் வருகிறார், கரும்பலகை இருக்குது, அதில் எழுதி காட்டுகிறார். அது வரைக்கும் அப்படி எழுதி காட்ட மாட்டாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. நம்ம ஊரில் எல்லாம் மணலில் தான் எழுதி காட்டினாங்க. அங்கே சொல்லத்தான் செய்வார்கள், ஆசிரியர் உட்கார்ந்து சொல்லுவார். எழுத்தே கிடையாது. எழுத்தை கரும்பலகையில் முதல் முதலாக வைத்து எழுதுகிறார்கள்ங்கிறது ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. இதற்காக பிள்ளையை போய் சேர்க்குறாங்க. நம்ம இப்போ எப்படி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போய் பிள்ளைகளை நம்ம விரும்பி சேர்த்தாங்களோ, அதை போல் அன்றைக்கு ஒரு புதிய பள்ளி, புதிய பள்ளியில் ஒரு புதிய நடைமுறை, இதில் வேகமாக கற்றுக்கொள்வார்களே என்றுதான் ஷேக்ஸ்பியரை சேர்த்திருக்கிறாங்க. கரும்பலகையில் படிக்கிறார், கரும்பலகையை ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி படித்து வந்த ஷேக்ஸ்பியரை பற்றி நிறைய விவரங்கள் இல்லை, ஏன்னா ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லப்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் பின்னாடி சேகரிக்கப்பட்டதானே தவிர நம்பகமானது அல்ல. நாம் ஷேக்ஸ்பியர்னு பார்க்கக்கூடிய அந்த உருவம் கூட 100 வருடத்துக்கு அப்புறம் யாரோ ஒருவர் வரைந்த உருவம் தானே தவிர நிஜமான ஓவியம் கிடையாது. அவர் காலத்தில் அவர் எதையும் பப்ளிஷ் பண்ணலை, வெளியிடலை. அதெல்லாம் பின்னாடி நாடக பிரதிகள் தொகுக்கப்பட்டு ஃபோலியோ அப்படிங்கிற முறையில் எடிட் பண்ணப்பட்டு அதற்கப்புறம் புத்தகங்களாக வந்தது தான். அவர் எந்த நாடகத்தையும் பாதுகாத்து வச்சுக்கிடலை. நடிகர்களுக்கு கூட பிரதி கொடுக்கறதில்லை. அந்த நாடக கம்பெனியில் ஒரு காப்பி இருக்கும், நடிகர்களுக்கு சொல்லுவாங்க. அவர் எதையுமே எழுதி பாதுகாத்து வைக்கவும் இல்லை. இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் இருந்த நாடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு நாடகம் போடுவது என்றால் அரங்கத்தில் திரைச்சீலை கிடையாது, பின்னாடி வந்து திரைச்சீலே இருக்காது. இது வந்து அதனால் இந்த அங்கத்தில் என்ன நடக்கிறது, இது நகரத்தில் நடக்குதா, கிராமத்தில் நடக்குதா, அரண்மனையில் நடக்குதா அப்படிங்கிற திரைச்சீலையை பயன்படுத்த மாட்டாங்க, சொல்லத்தான் செய்யணும். அதுக்காக தான் இந்த கதாபாத்திரங்களுக்கு பின்புலத்தை அவர் எழுதுவார். இப்போது அரண்மனையினுடைய இந்த இடம் அப்படின்னு முன்னாடி ஒருவர் வந்து சொல்லுவார், இந்த இடத்தில் இவர்கள் 3 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள், பின்னாடி அவங்க 3 பேரும் வந்து சந்திச்சுக்கிடுவாங்க. திரைச்சீலையை பயன்படுத்த மாட்டார்கள். நடிகர்களில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாமே ஆண் நடிகர்கள். நாடகம் பார்க்க வரக்கூடியவர்களுக்கு நாடகம் இரவில் தான் தொடங்குங்கிறதுனால உணவு கொண்டு வருவார்கள், பழங்களை எடுத்து வருவார்கள். நாடகம் பார்க்கும் போதே என்ன செய்வார்கள்னா, நடிகர்கள் சரியாக வசனத்தை பேசாவிட்டால் ஆப்பிளை தூக்கி எறிவாங்க. இதை போல மக்கள் உடனடியாக எதிர்வினை ஆற்றுவதனால் நடிகர்கள் எல்லோரும் என்னன்னா, அப்ப கைப்பிரதி கொடுத்து நடிகர்களை பயிற்சியும் கிடைக்கிறது கிடையாது. அவர்கள் மனப்பாடம் செய்து தன்னுடைய தனித்திறனால தான் நடிக்கணும். த ஷேக்ஸ்பியருடைய தியேட்டர் கம்பெனி குளோப் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடக அரங்கத்தில் நாடகங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த நாடகங்கள் வழியாக புகழ் பெற தொடங்குகிறார். தன்னுடைய தன்னை விட 8 வயது மூத்த ஒரு பெண்ணான ஆனி அப்படிங்கிறவரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணும்போது அந்த பெண் ஒரே ஒரு நெருக்கடியின் காரணமாக அந்த திருமணம் நடந்ததுன்னு குறிப்பிடுறாங்க. என்ன நெருக்கடின்னா, 3 மாத கர்ப்பிணியாக அவள் இருக்கிறாள், அதனால திருமணம் செய்து கொள்ளணும். அன்றைக்கு இருந்த சட்டம் அந்த ஊரில் எப்படின்னா, திருமணமான பிறக்க போகிற குழந்தைக்கு ஒரு தகப்பன் வேணும் என்பதற்காகத்தான் திருமணமே தவிர திருமணம் பதிவு செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல. தேவாலயத்தினுடைய விதிகளின்படி ஒருவர் திருமணம் செய்து கொள்ளனா, அவர் குழந்தை வந்து தகப்பன் பேர் வேணும்னா திருமணம் செய்திருக்கணும். அதற்காகத்தான் இந்த திருமணம் நடைபெற்றதுனே சொல்கிறாங்க. 8 வயது மூத்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்திருக்கிறார். தன் காலகட்டத்தில் ஓரளவுக்கு அறியப்பட்டவராக இருந்தார். அதே நேரத்தில் அவருக்கு அரண்மனையோடு தொடர்பு இருந்தது. அரண்மனையிலிருந்து நாடகம் பார்ப்பதற்கு இளவரசர்களும் அரசனும் அரசியும் வந்துட்டு இருந்தாங்க. இந்த மெக்பெத் அப்படிங்கக்கூடிய நாடகம் கூட அப்படியான ஒரு காலச்சூழலில் தான் நடக்குது. இந்த மெக்பெத்தனுடைய நாடகம் எழுதப்படுறதுக்கு பின்பலமாக இருந்தவர் கிங் ஜேம்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர். அவர் ஸ்காட்லாண்டு வம்சத்தில் வரக்கூடிய இங்கிலாந்து அரசர். அவருடைய காலகட்டத்தில் தான் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து 3 ஒன்று சேர்ந்து ஒரு அரசன் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் சூழலின் காரணமாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிங் ஜேம்ஸ் வர்றார். கிங் ஜேம்ஸ் வந்து ஆனால் ஸ்காட்லாண்டுடைய மரபுலேருந்து வர்றவர். இங்கிலாந்து அரியணைக்கு வரலாறை புரட்டி பார்த்தா தெரியும், அதில் வரக்கூடியவர்களுக்கு ஸ்காட்லாந்துலேருந்து வந்து இங்கிலாந்தை ஆள்பவர்கள் குறைவு. அப்படி ஆண்டா அவர்களை ஒத்துக்கிட மாட்டாங்க. அந்த ஊரில் எவ்வளவு தூரம் ஸ்காட்லாண்டு வாசிகளை இங்கிலாந்து வாசிகள் கேலி செய்வாங்கன்னா, இப்போ நாம் சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த உருளைக்கிழங்கை அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது வெறுமனாக பன்றிக்கு போடப்படக்கூடிய பொருள். அதை சாப்பிடுவது என்பது கேவலமான ஒன்று. சிறைச்சாலையில் கைதிகளுக்கு ஒருவேளை அந்த உணவை கொடுக்கலாமா, என்னென்னா உருளைக்கிழங்கை அவித்து ஒருவேளை கொடுப்பார்களாம். இன்று உலகிலேயே அதிகம் சாப்பிடப்படக்கூடிய பொருள் உருளைக்கிழங்கு தான். ஆனால் அன்றைக்கு அதிலும் கூட இந்த ஸ்காட்லாந்துக்காரர்கள் கைதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உணவு தான் அந்த உருளைக்கிழங்கு. அவ்வளவு ஸ்காட்லாந்துக்காரர்களை இங்கிலாந்துக்காரர்கள் கேலி செய்வார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து ஒரு அரசர் வர்றார். இந்த கிங் ஜேம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கக்கூடிய பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிளை திருத்தம் செய்து எபிரேயிலிருந்து முழுமையான ஒரு பைபிளாக இருப்பது. இப்போ கூட நீங்கள் பைபிள் வச்சிருக்க படிக்கிறவங்களுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முன்னாடி போகிறதுக்கு கிங் ஜேம்ஸ் வெர்சன் அப்படின்னு. இந்த கிங் ஜேம்ஸ் பதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, அவருடைய காலகட்டத்திலாம் முதல்ல
அது முன்னாடி வரைக்கும் வேத புத்தகம் என்று தனியான புத்தகம் இல்லை, இருக்கு. ஹெப்ரூல இருந்து வந்த புத்தகத்தை தனித்தனியாக வச்சிருந்தாங்க. இவர் தான் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவை எடிட் பண்ண வைத்து அந்த குழுவில இருந்து ஒரு பைபிளை உருவாக்குறாரு. இப்ப கூட ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க, அந்த ஆய்வுல சொல்றாங்க ஷேக்ஸ்பியர் தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்களை எல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்தவர் ஷேக்ஸ்பியர் தான். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சொற்கள் இல்லை, பாதி சொற்கள் ஷேக்ஸ்பியருடைய நாடகத்துல வருது. அந்த சொற்களை ஷேக்ஸ்பியர் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால பைபிள் மொழிபெயர்ப்புக்குள்ள ஷேக்ஸ்பியருக்கு பங்கு இருக்கிறதா அப்படின்னு இப்போ ஒரு ஆய்வு நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஜேம்ஸ் முக்கியமான ஒருவர், ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். அவர் நாடகம்னு எடுத்து பார்க்கிறார். அவருடைய விருப்பத்திற்காக, அவர் கலந்து கொள்வதற்காகத்தான் மெக்பெத் நிகழ்த்தப்படுது.